அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் பிரியாணி. அதுவும் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இந்த பிரியாணியை பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ் பிரியாணியை மை ஸ்டைல் ஃபிஷ் பிரியாணி கூட சொல்லலாம். நான் எப்போ ஃபிஷ் பிரியாணி பண்ணாலும் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவேன். இது டேஸ்ட் பண்ண எல்லாருமே இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, எப்படி செஞ்சீங்க அப்படி தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நான் சும்மா வீடியோக்காக சொல்லலை இந்த ஃபிஷ் பிரியாணி நல்லாயிருக்கும் சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இதோட டேஸ்ட்டு எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன், முழு தனியாக. 1 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகாய், அதாவது தனியாவை விட காஞ்ச மிளகாவோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தனியாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 பை 1 மற்ற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த வாசனை வரும் அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வெந்தயம் விட நம்ம ஃபைனலாக போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெந்தயம் போட்டு வந்து நம்ம ஓவராக ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறிட்ட பிறகு ஃபைன் பவுடர் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கிங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம மீன் வந்து மசாலா போட்டு வைக்கலாம். இதுக்காக நான் வவ்வால் மீன் தான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபிஷ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் முள் கம்மியாக இருக்க மீனாக பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ இந்த மீனுக்கு மசாலா போடுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம மீன்லாம் எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மசாலா பிரித்து இருக்கட்டும். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் எப்போவுமே மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப முருகலாம் ஃப்ரை பண்ணிடாதீங்க, சும்மா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இது இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வைங்க. ஒரு 20-30 நிமிஷம் இதை நல்லா ஊறட்டும். இந்த ஃபிஷ் பிரியாணி நம்ம தனியாக ரைஸை வடித்து தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் அதில் அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/4 வாசி வேகணும். ஒரு 80% குக் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக ரைஸை. இப்போ நம்ம ரைஸை வந்து பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம அந்த மீன் ஃப்ரை பண்ணலாம் அந்த எண்ணெய் தான் போட்டிருக்கேன். அது போட்டுட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த குவான்டிட்டி போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டு எல்லாம் நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம் நம்ம. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. ஒரு 4 to 5 பச்சை மிளகாய், கார்த்திக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. கூடவே தக்காளி, ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் கூட போட தேவையில்லை. இந்த ஃபிஷ் பிரியாணியோட இன்னொரு ஹைலைட் இது கூட சொல்லலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமே இந்த பிரியாணி செய்யலாம். பட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா ஒரு 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த மசாலா, 1/2 கப் அளவுக்கு தயிர், லெமன் வந்து 1 லெமன் ஜூஸ் எடுத்து கூடவே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
இதில் நான் தயிர் லெமன் அந்த மசாலா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கும்போது வீடியோ ஆன் ஆகாமல் இருந்ததை நான் சரியாக கவனிக்கலை. ஸோ இந்த வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. அதுக்கு பதிலாக உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொத்தமல்லி புதினா நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சு அந்த மசாலா போட்டுக்குங்க. வேறு எந்த சில்லி பவுடரும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, அந்த மசாலா பவுடரே போதும். ஒருவேளை ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க மசாலா பவுடர். அது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு தயிரும் அந்த லெமனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்குங்க. அது லைட்டாக கொதி வர டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்னா இந்த மீன் அது எல்லாத்தையும் போட்டு உடையாத மாதிரி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தமுக்கு போட்டுடலாம். இதுக்காக ஒரு பேனில் ஃபஸ்ட்டு லேயராக அந்த வடித்து வச்சோம் பார்த்தீங்களா ரைஸ், அது போட்டுருங்க. அதுக்கு மேலே இந்த ரெடியான இந்த மசாலா மீனோட ஒரு 2 ஸ்லைஸ் மீனோட போடுங்க, மசாலாவோட போட்டுட்டு அதுக்கு மேலே ரைஸ் மட அதுக்கு மேலே கிரேவி அது மாதிரி லேயராக வச்சு கவர் பண்ணிடலாம். நம்ம அடியில் ஒரு தவா வச்சுக்கிங்க. அதுக்கு மேலே இந்த பேனை நல்லா கவர் பண்ணி அதுக்கு மேலே வெயிட்டாக ஏதோ ஒரு பாத்திரம் வைங்க, இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வெயிட்டாக அது மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். 20 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடும். அது எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா நம்ம மீனில் உடையாமல் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி ஆனியன் ரைத்தா தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் ஒரு தடவை இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சால் எப்போ நீங்கள் ஃபிஷ் பிரியாணி பண்ணாலும் சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.